மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய பாசி கூட எல்லாருக்குமே தெரியும். அதற்கு மிக அண்மையில் இருக்கிறது தான் காயங்கழனி. அங்கே சுற்றுலா பயணிகளாக வர்றவங்களுக்கு பாசி கூட பரிச்சயமான அளவுக்கு இந்த காயங்கழனி அப்படின்றது பரிச்சயம் இல்லாததாக தான் இருக்கும். அதனால் நேரடியாகவே பாசி கூடாவுக்கு வந்து அங்கே தங்கி இருந்து காயங்கழனியை பார்த்துட்டு போகிறவங்க அதிகமானோர் இருக்கிறாங்க. நேரடியாக காயங்கழனிக்கு போனீங்க அப்படின்னா அங்கு பிரயாணம் செய்யும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வித்தியாசமானதாக இருக்கும். காயங்கழனியில பாக்குறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது தான் உயிருள்ள பவளப்பாறைகள். நீங்க வந்து அங்க கடலுக்கு போனீங்க அப்படின்னா உயிருள்ள பவளப்பாறைகளை நிறையவே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அங்க மீனவர்கள் தான் சுற்றுலா வழிகாட்டிகளாகவும் செயற்படுறாங்க. ஆகவே அவங்களோட உதவியோட கடல்ல எந்த பகுதியில இதை பார்க்கலாம் அப்படின்றதும் வந்து நீங்க தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இந்த உயிருள்ள பவளப்பாறைகளை நீங்கள் கடலில் இறங்கி நின்று பார்க்குறதுல இருந்து கடலின் ஆழமான பகுதி வரைக்கும் கூட சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த கடல் பகுதியில் பல நிறங்களையும் பல வகையான மீன்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டீங்கன்னா முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது காலநிலை தான். சரியான ஒரு காலநிலையை நீங்க தெரிவு செய்து கொள்ளணும். அதாவது மேகமூட்டம் இல்லாத ஒரு சீரான வானிலை இருக்கக்கூடிய காலநிலையை தெரிவு செய்தீங்க அப்படின்னா கடலும் ரொம்பவும் தெளிவாக இருக்கும். நீங்க போய் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நிறைய விடயங்கள் அங்க காணக்கூடியதாகவும் இருக்கும். அதற்காக உங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் வழிகாட்டுவாங்க. காயங்கழனியில் பார்க்குறதுக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் அங்கே கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கப்பல். இந்த கப்பல் இரண்டாவது உலகப் போரில் ஜப்பான் நாட்டு வீரர்களால் தாக்கி அளிக்கப்பட்ட பிரிட்டிஷின் போர்க்கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கப்பலுக்குள்ளே போய் பார்க்குறது உங்களுக்கு கடினமானதாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த கப்பல் ஆழ்கடலுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கியூபா டைவிங் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நீங்கள் சுழியோடி இந்த கப்பலுக்குள்ளே போயிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் காயங்கழனிக்கு போகிறதாக இருந்தால் காலையிலேயே அங்கே போய் சூரிய வெளிச்சத்திலேயே எல்லாத்தையும் பார்த்துட்டு மதிய உணவு உங்களுக்கு தேவைப்படுமாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா வழிகாட்டிகளுடைய குடும்பத்தினரே உங்களுக்கு வந்து தேவையான மதிய உணவை சமைத்து கொடுப்பாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதையே உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பாரம்பரிய உணவையும் சாப்பிட்ட திருப்தியும் உங்களுக்கு ஏற்படும்.